Hi Snehithiye friends, இன்னைக்கு ஒரு birthday cake பண்ண போறேன். இது வந்து ஒரு vanilla sponge cake with Spiderman sugar disc on top. இதுக்கு தேவையான பொருட்கள் 8 முட்டை, 2 கப் மைதா, 1/2 கப் அளவு sugar, 2 tablespoon vanilla essence, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் அளவு ஆயில், எனி ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில், அப்புறம் கால்லேருந்து 1/2 கப் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த ஸ்பாஞ்ச் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அந்த ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கூட எல்லோ வந்து இருக்கக்கூடாது, எக் யோக் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பிரித்து ரெண்டு தனித்தனி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லேயர் கேக் செய்கிறேன். ஸோ 2 லேயர் கேக் ப்ளஸ் நான் ஒரு 12 கப் கேக்ஸும் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1 கப் அளவு மைதா எடுத்து செய்யணும்னா நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் ஹாஃப் ஹாஃப் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நான் இங்கே 2 கப்ஸ்க்கு மைதா எடுத்தனால நான் எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்புக்கு மைதாக்கு எல்லாமே ஹாஃப் ஹாஃப் இன்க்ரீடியன்ஸ் எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம எக் ஒயிட் வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் விடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஃப்ளஃபியாக ஒரு டெக்ஸ்சர் வரும் பாருங்கள். இந்த எக் ஒயிட்டை வந்து விடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா க்ரீமியாக வரும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸில் இந்த எக் ஒயிட் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீமி அண்ட் ஃப்ளஃபியாக ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆகணும். அதுதான் ரைட் ஸ்டேஜு. இப்போ நம்ம எக் யோக்ஸையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பிரைட் எல்லோ வந்து நல்லா பேல் எல்லோவாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா பேல் எல்லோ ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா க்ரீமி ஆகணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெனிலா எசன்ஸ். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் பீட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் இந்த பேட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். 350 degree Fahrenheit நான் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேக்கிங் பேட்டர். இப்போ வந்து நம்ம எக் ஒயிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஓவர் ஸ்டரிங் கூடாது, ஏன்னா இந்த எக் ஒயிட் தான் உங்கள் கேக்கை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஆக்க போகுது. ஸோ ரொம்ப இதை வந்து பீட் பண்ணியோ இல்லை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணியோ விடக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து 2 set ஆஃப் கப் கேக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஜஸ்ட்டு 2 full spoons ஆஃப் பேட்டர் போட்டால் போதும், ஏன்னா அந்த கேக் வந்து நல்லா மேலே ரைஸ் ஆகி வரும். ஸோ அதில் 1/2 of the batter இருந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அவனில் 20-25 minutes வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 8-inch pan எடுத்திருக்கேன் நான். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த ப்ரஷ் வச்சு கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்கிட்ட ப்ரஷ் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, நம்மக்கிட்ட கை இருக்குது. ஸோ சூப்பராக இதை நம்ம இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாச்மெண்ட் பேப்பர் இதில் உள்ளே வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த பேனில் வந்து நம்ம ஒரு 1/2 pan வரைக்கும் பேட்டர் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா கேக் ரைஸ் ஆகி மேலே வரும், ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், 1/2 போதும். இப்போ நம்ம இதையும் பேக் பண்ணலாம். இது வந்து ஒரு 35-40 minutes ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரைஸ் ஆகி வருது மேலே கேக்கு. அவ்வளோதான், இப்போ ஃபர்ஸ்ட் கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு குச்சி விட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே வெந்திருக்கு. அடுத்தது நம்மளோட பெரிய கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் நல்லா வெந்திருக்கு, செக் பண்ணியாச்சு இப்போது. ஸோ நம்மளுக்கு 1 layer ஆஃப் த கேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேட்டரும் இருக்குது. ஸோ நான் அதை மறுபடியும் அந்த பேனில் ஊற்றி 1 layer ஆஃப் கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எந்த பவுலில் வந்து நம்ம பீட் பண்ண போகிறோமோ அந்த பவுலையும், அப்புறம் அந்த பீட்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். அதாவது நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சிடணும். அடுத்தது ஒரு 1/2 cup அளவு ஐசிங் சுகர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 cup அளவு ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறோம் அந்த பவுலில். இப்போ இந்த ஹெவி விப்பிங் க்ரீமை வந்து ஒரு 10 minutes நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் ஒரு 1 tablespoon ஆஃப் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 cup ஆஃப் ஐசிங் சுகர் சொன்னேன் இல்லைங்களா. ஐசிங் சுகர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் சுகர் தான். அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப ஃபைனாக அதை நம்ம பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் ஐசிங் சுகர். இப்போ இந்த ஐசிங் சுகரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பீட் பண்ணணும். இப்போ இதில் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes ஆகும் க்ரீம் ஆகுறதுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக க்ரீம் ஆகிருக்கு. பாருங்கள் இதுதான் ரைட் ஸ்டேஜ், அந்த பீக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட இருந்து க்ரீம் தப்பிக்க முடியுமா? பாருங்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு விப்ட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. வாங்க இந்த கப் கேக் எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக இருக்குது.
எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, டைம் ஃபார் ஃப்ராஸ்டிங். நம்ம ஏற்கனவே ரெண்டு லேயர் ஆஃப் கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயரை கீழே வச்சுட்டு மேலே இந்த விப்ட் க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஈவனாக. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக எல்லா சைட்ஸ்லேயும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைட்ஸ்லேயும் ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இனிமே தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்பைடர்மேன் சுகர் டிஸ்க், இது எடிபிள் டிஸ்க்கு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம மேலே வைக்க போகிறோம் இந்த கேக்கில். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு நம்ம கேக்கில் இது. இப்போது மேலே அப்ளை பண்ண போக மிச்சம் இருக்கிற க்ரீமில் வந்து நம்ம ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளூ கலர் க்ரீம் வந்து நம்ம டிசைனிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு பைப்பிங் டூலில் போட்டுட்டு ஸோ அதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து அந்த பைப்பிங் டூலில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் இந்த கேக்கை. இந்த ஸ்பைடர்மேன் எடிபிள் பிரிண்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் எடிபிள் சுகர் டிஸ்க் வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ரிலேட்டட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு நார்மல் கேக்கை விட இந்த மாதிரி கேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்களோட ஸ்பெஷல் டேக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி இது. ஓகே, ஸ்பைடர்மேன் ரெடி ஆகிட்டாரு, நானும் பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டேன். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய். ஆ இருங்க இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள்.